ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சினிஸ் கிச்சன். இன்றைக்கி கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸில் இன்னும் ரெண்டு ரெசிபீஸ் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ரெண்டு ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறேன். வாங்க இப்போ அந்த ரெண்டு ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறேன், அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கார்ன், ஸ்வீட் கார்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்கில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா, மல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட்டு, கேரட் வந்து சின்ன பல் இருக்கு இல்லையா, அதில் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வேணும்னா கூட அதுவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சீஸு, சீஸும் வந்துட்டு சின்ன பல்லில் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கூடையும் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை எப்பவும் ஒரே பவுலில் வந்து டைரெக்டாக சேர்க்காதீங்க, ஏன்னா கெட்டு போயிருந்தால் மொத்த பொருளும் வீணாக போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி கரெக்டாக கெட்டு போகாமல் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை நல்லா அடித்து விட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக நான் மயோனீஸ் சேர்த்துக்கிறேன், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஏற்கனவே சீஸ்லலாம் கொஞ்சமாக உப்பு இருக்கும், அதனால் வந்துட்டு பார்த்து உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் வந்துட்டு பெப்பர் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், சாட் மசாலா அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை, இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சாண்ட்விச் பண்ணலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன், அதாவது வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ப்ரெட் வேணுமோ எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பட்டர் வந்து எல்லா சைடும் தடவிக்கலாம். தடவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காத இது வேகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு சைடும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணோம். இப்போ நான் வந்து சாண்ட்விச் மேக்கரில் வந்து இதை நான் வைக்கிறேன். நான் வந்து பஜாஜ் சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தோசைக்கல்லில் கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் உங்கள் வசதி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து சாண்ட்விச் மேக்கரில் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இன்னொரு சைடு நம்ம அப்ளை பண்ணாதிருந்தோம் இல்லையா பட்டரு, அந்த சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெட்டில் நாலு சைடும் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டில் இருக்கும், க்ரீனுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க, சரியாயிடும். இப்போ நமக்கு சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்துட்டு நான் சோயா சங்க்ஸ் வச்சு செய்கிறேன். நார்மலாக வந்து சோயா சங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சோயா சங்க்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன், அதை வந்து தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு தக்காளியும் ஒரு காஷ்மீரி மிளகாயும் சும்மா கலருக்காக நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், நல்லா பாயில் ஆகி வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து தண்ணியை வடிச்சுட்டு சோயா சங்க்ஸு, தக்காளி, இது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி இதுவும் நான் எடுத்துக்கிறேன். தக்காளியில் வந்து அதோடய தோலை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சோயா சங்க்ஸில் இருக்கிற தண்ணியும் புளியாதீங்க, அதில் இருக்கிற தண்ணியை நமக்கு அரைபடுறதுக்கு சரியாக இருக்கும். தக்காளி சோயா சங்க்ஸில் இருக்கிற தண்ணியை அரைபடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் தோசை ஊற்றுறோம் இல்லையா, அது மாதிரி தான். நான் இதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சைட் டிஷ்ஷாக, நல்லாயிருக்கும். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால நான் வந்துட்டு மேலே நெய் ஊற்றிருக்கேன், அதுக்கு மேலே வந்து சீஸ் போடுறேன். இது நம்ம விருப்பம்தான், நம்மக்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இந்த ரெண்டு ரெசிபீஸை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிட்டாங்களா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.